அன்பான ஃபீபா நேர்களே, ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். ஃபீபா ரேடியோவின் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். ஃபீபா நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். மூவரம் கடவுள் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிக்கின்றோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து சற்று நேரம் அமைதியாக இருந்து நாம் பாடுகின்ற பாடல்கள், வசனங்கள், கேட்கின்ற சத்தியம் யாவும் நமக்கு ஆசீர்வாதமாக கர்த்தருக்கு துதியாக அமைய நாம் ஒன்றுபட்டு கர்த்தரை ஆராதிப்போம். வாருங்கள் அன்புக்குரியவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாக்கி உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை நாம் தொழுது கொள்வோம். கர்த்தர் நம்மையும் இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஐந்தாம் மாதத்தினுடைய 4வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாக்கும் இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியிலே நாங்கள் பங்கு கொண்டு உமை ஆராதிக்க செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களும் கர்த்தாவே, இந்த மது நிகழ்ச்சியின் வாயிலாக உமை அறிந்து கொள்ள கிருபை செய்திருக்காக நன்றி செலுத்துகின்றோம். பல்வேறு இடங்களிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். பல்வேறு தேவைகளோடு கூட நம்முடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு கூட காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பார். அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் சந்தியும், நம்முடைய அக்கரத்தினாலே ஆசீர்வதியும், அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். எனக்காக கர்த்தர் செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட காத்து கொண்டிருக்கின்ற நமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பரும் இராட்சகருமான இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 16வது பாமாலை, ஆ கர்த்தாவே தாழ்மையாக திருப்பாத தண்டையே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்ற நாம் சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் செய்த எல்லா பாவங்களையும், குற்றங்களையும், அக்கிரமங்களையும், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள். நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரை நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். ஆகவே மனம் திரும்பி நற்செய்தியில் நாம் நம்பிக்கை வைத்து பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது என்பதை உணருவோம். முழங்காலிலே நின்று உண்மையான பாரத்தோடு கூட நம்முடைய பாவங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவமன்னிப்பின் நிச்சயத்தையும் இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். கிழக்கிற்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் கர்த்தர் நம்முடைய பாவத்தை நம்மிலிருந்து அகற்றி நம்முடைய வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமும் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். இன்றைய நாளுக்கென குறிக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 119:57-64 வரை. சங்கீதம் 119:57-64. கர்த்தாவே, நீர் என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன். முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும். என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. செய்திக்கு ஆயத்தமாக தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமண்ணமாக கரங்களை தட்டி பொதுவான பாடல்களில் துதிசை நீ மனமே துதிகளை பாடியே என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். Yeah.
அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கோயம்புத்தூர் மாநகரில் ஃபீபா ஊழியராக திருச்சபையின் தொடர்பு மேலாளராக திருப்பணியாற்றி வருகின்ற சகோதரர் சாமுவேல் பிரபு ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். ஜெபத்தோடு ஆண்டவருடைய செய்தியை கேட்போமாக. ஃபீபா ஆராதனை வேளை நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 119 57-64 வரைக்கும் உள்ள பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். 4 குறிப்புகளை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, சங்கீதக்காரர் சந்தித்த பிரச்சனை. இங்கே அவர் குறிப்பிடுகிறார், 61 வசனத்திலே, துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. துன்மார்க்கரின் கூட்டம் அவரை கொள்ளையடிப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். தேவனுடைய கற்பனைகளின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க விரும்பின ஒரு மனிதன் நிச்சயமாகவே உலக மனிதருடைய கோபத்தை தூண்டிவிடுவான் என்பதில் சந்தேகமில்லை. தான் நேர்மையாய் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க விரும்பினால் மற்றவர்கள் இவன் பேரிலே கோபப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு எதிராளிகள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். சத்துருவானவன் நம்மை கீழே தள்ளும்படிக்காய் அல்லது கீழ் நோக்கி இழுக்கும்படிக்காய் மற்ற மக்களை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை உருவாக்குகிறான். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் தடுமாற்றம் அடைவது சத்ருவுக்கு பிடித்தமான ஒரு செயல். தேவன் பல நேரங்களிலே அவரும் கூட மக்களை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய மக்களை கொண்டு நம்மை சீர்படுத்துகிறார், நம்மை ஸ்திரப்படுத்துகிறார், நம்மை உருவாக்குகிறார். ஒரு சிற்பியை எடுத்துக்கொள்ளுங்கள். மிகவும் நேர்த்தியாக ஒரு கல்லிலிருந்து ஒரு உருவத்தை செதுக்கி எடுக்கிறான் என்று அவன் முற்படுகிற வேளையிலே அவன் பயன்படுத்துகிற அந்த கருவிகளை பாருங்கள். ஒரு சுத்தியலை கொண்டும் ஒரு உளியை கொண்டும் தான் வேண்டாத பகுதிகளை வெட்டி எடுத்து அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி எடுத்து நேர்த்தியான ஒரு சிலையை வடிக்கிறான். அதே போல தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை தேவன் அனுமதிப்பதன் மூலமாக நம்மை நேர்த்தியான ஒரு பாத்திரமாக ஆண்டவர் உருவாக்க விரும்புகிறார். பிரச்சனைகள், உபத்திரவங்கள், நமக்குள்ளே வருகிற போராட்டங்கள் இவைகளெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில தவிர்க்க முடியாதவைகள். அவைகளின் மூலமாக நாம் உருவாக்கப்படுகிறோம் என்றால் மிகையாகாது. ஒருமுறை குற்றாலம் அருவியின் கீழே குளிக்கும்படிக்காக நான் சென்றிருந்தேன். நான் அங்கே சென்று நின்றிருக்கும்போது மிக வேகமாக தண்ணீர் மேலிருந்து கொட்டுவதை நான் பார்த்தேன். என்னால் அந்த தண்ணீருக்கு கீழே நின்று குளிக்க முடியவில்லை. ஏனென்றால் மிக அழுத்தம் அல்லது மிக வேகமாக விழுகிற அந்த தண்ணீர் மூச்சுவிட முடியாதபடிக்கு என்னை திணறடித்தது. எனவே அந்த குளியல் எனக்கு மிகவும் ஆனந்தமான ஒரு குளியலாக இருக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் குற்றால அருவியிலே குளிக்க வேண்டுமானால் இந்த கஷ்டத்தை, வேகமாய் விழுகிற தண்ணீரை, குளிர்ந்து விழுகிற தண்ணீரை தாங்கிக் கொண்டு அதன் அடியிலே நின்றால்தான் அருமையான ஒரு அழகான குளியலை அனுபவிக்க முடியும். ஆனால்
என்னால் அதை அப்படியாக அனுபவிக்க முடியவில்லை. கடினமாக இருந்தது. ஆனால் என்னை காட்டிலும் 30 வருடங்களுக்கும் வயதிலே மூத்த ஒருவர் தான் என்னை கூட்டி போயிருந்தார். அவர் மிக நேர்த்தியாக நின்று அழகாக குளித்து கொண்டிருந்தார். அதை மிகவும் அனுபவித்து ரசித்து ருசித்து அவர் குளிப்பதை நான் பார்த்தேன். இருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், இந்த பிரச்சனையை எப்படி தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. பல முறை அங்கே குளித்திருக்கிறார். அந்த வேகமாக விடுகிற தண்ணீரை அவர் தன் மீது விடுவதை அவர் தாங்கிக் கொண்டு பழகி கொண்டு இப்பொழுது அதை தனக்கு ஏற்ற விதத்திலே சாதகமாக உருவாக்கி கொண்டார். அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் நம்மை உருவாக்குகின்றன. பல பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள மிகவும் பக்குவப்பட்டவர்களாக ஆண்டவரை நேர்த்தியாய் பற்றி கொண்டவர்களாக இருக்கிறோம். அதைத்தானே சங்கீதக்காரர் இங்கே குறிப்பிடுகிறார் என்றால் மிகையாகாது. துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் என்று குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக சங்கீதக்காரருடைய ஜபம் என்று நாம் பார்க்கலாம். 58வது வசனத்திலே, முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார். இங்கே தேவனுடைய தயவை குறித்தும் தேவனுடைய இரக்கத்தை குறித்தும் அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். சூழ்நிலைகளை பார்த்து அதை சபிக்காதபடி, அதை குறித்து தன்னுடைய பிரச்சனையை குறித்து அதிகமாக அவர் சொல்லாதபடிக்கு, அல்லது பிரச்சனைகளிலே தான் அமிழ்ந்து போகாதபடிக்கு, அதற்கு பதிலாக தன்னுடைய கண்களை தேவனை நோக்கி திருப்புகிறார். தேவன் அவருக்கு இரக்கமுள்ளவராக இருக்கும்படிக்காகவும் தேவன் அவருக்கு கிருபை மிகுந்தவராக இருக்கும்படிக்காக விரும்புகிறார். அது மட்டுமின்றி 64வது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று ஜெபிக்கிறார். இந்த சூழ்நிலையிலே கூட கர்த்தருடைய பிரமாணங்களை அறிந்து கொள்ள விரும்பக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறார். கிருபை என்பது தேவன் தகுதியில்லாத நமக்கு தேவன் அருளுகிற தயவை குறிக்கிறது. இரக்கம் என்பது எது நமக்கு தகுதியோ, பாவிகளாகிய நமக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது அவசியம், அது நமக்கு தகுதி. ஆனால் அந்த தண்டனையை கொடாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு இரக்கத்தை காட்டுவது இரக்கம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். இங்கே அவருடைய ஜபம், ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று ஜபிக்கிறார். சூழ்நிலைகளை பார்த்து அமிழ்ந்து போயிருக்க வேண்டிய இந்த மனிதர் சூழ்நிலைகளினாலே அமிழ்ந்து போகாதபடிக்கு, பிரச்சனைகளின் மத்தியிலே, போராட்டங்களின் மத்தியிலே, பலவிதமான கடினமான சூழ்நிலைகளின் மத்தியிலே கர்த்தரை பார்த்து வாழ கற்றுக்கொண்டார். 3வதாக சங்கீதக்காரனுடைய உறுதிப்பாடு. 57வது வசனத்திலே, தேவனே நீரே என் பங்கு என்று சொல்லுகிறார். கர்த்தாவே நீரே என் பங்கு. நம்மை சூழ மக்கள் துன்மார்க்கர் பிரச்சனையை உருவாக்கக்கூடியவர்கள் இருக்கும்போது அது நம்மை நெருக்கி போடாமல் நொறுக்கி விடாதபடிக்கு நம்முடைய கண்களை தேவனை நோக்கி திருப்பிக் கொண்டால் கர்த்தர் தான் நம்முடைய பங்கு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். லேவியரும் ஆசாரியரும் பழையற்பாட்டின் நாட்களிலே அவர்களுக்கு சுதந்திரம் அருளப்படவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்திலிருந்து வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் போது இந்த லேவியருக்கும் ஆசாரியருக்கும் சுதந்திரம் ஒதுக்கப்படவில்லை. அவர்கள் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். தேவனே அவருடைய சுதந்திரம். அவர்கள் தேவனை சார்ந்திருக்கும் போது எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் தேவனிலிருந்து அவர்களுக்கு புறப்பட்டு வரும். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம் நமக்கு நினைவிலே வருகிறது அல்லவா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். எபேசியர் நிருபத்திலே பார்த்தால், அவர் நம்மை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை உன்னதங்களிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட அமர வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பேதுருவிலே பார்த்தால், பேதுரு எழுதின நிருபத்திலே நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம் என்று பார்க்கிறோம். இப்பேற்பட்ட அழகான வாக்கு தத்தங்கள் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் சங்கீதக்காரர் இந்த வாக்குறுதிகளை எல்லாம், உறுதிப்பாடுகளை தன்னுடைய மனதிலே கொண்டவராக வாழ்கிறார். அவர் செய்கிற வாக்குறுதிகளை பாருங்களேன். 57வது வசனம், உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார்.
59 வசனத்திலே உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக என் கால்களை திருப்பினேன் என்று சொல்லுகிறார். 60 வசனத்திலே கற்பனைகளை கை கொள்ளும்படி என்று சொல்லுகிறார். 61 வசனத்திலே உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை என்று சொல்லுகிறார். 63 வசனத்திலே உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன் என்று சொல்லி இப்பேற்பட்ட பல வாக்குறுதிகளை தேவனுக்கு கொடுக்கிறார். இவ்வாறாக தேவனே தன்னுடைய பங்காக கொண்டு தேவனிடத்திலே வாக்குறுதிகளை செய்த சங்கீதக்காரர் இறுதியாக 4 தேவனுக்கு துதி ஏறெடுக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். 62 வசனம், உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, துன்மார்க்கர் தன்னை வளைந்து கொண்டாலும் சரி, தனக்கு விரோதமாக பலவிதமான காரியங்கள் செய்யப்பட்டாலும் சரி, சங்கீதக்காரருடைய நம்பிக்கை, சங்கீதக்காரர் சார்ந்திருப்பது இவைகளெல்லாமே கர்த்தர் பேரிலேயே சார்ந்திருக்கிறார், அவரையே துதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவரை சார்ந்திருக்கிற ஒரு மனிதன், அவர் செய்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதன் அவருக்கு என்ன செலுத்துகிறான் என்றால், உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். தேவனை துதிப்பது என்பது அவருடைய முழு ஆழ்தத்துவத்தோடு இணைந்து விட்ட ஒன்று. எனவேதான் பாதி ராத்திரியிலே எழுந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்தும், அதே நேரத்தில் ஆண்டவர் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் என்பதை அறிந்தும் ஆண்டவரை துதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த பகுதியை நாம் சிந்தித்து பார்ப்போம். சிந்தித்து பார்க்கிற வேளையிலே சங்கீதக்காரருடைய பிரச்சனைகள் எப்படியாக இருக்கிறதோ, அதே போல் நமக்கும் பலவிதமான பிரச்சனைகள் நம்மை சூழ வருகின்றன. அந்த பிரச்சனைகளின் மத்தியிலே நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்? கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமா, அல்லது பிரச்சனைகளை கண்டு துவண்டு போய்விடுகிறோமா? கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தரை தன்னுடைய தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். நமது வாழ்க்கையிலே நமக்கு எதிராக வருகிற துன்மார்க்கரை, பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய மக்களை எவ்வாறு நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம், எவ்வாறு அணுகுகிறோம்? தேவனால் பயன்படுத்தப்படுகிற கருவிகள் என்று அங்கீகரிக்கிறோமா, அல்லாவிட்டால் அவர்களை விரோதிக்க துடிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே சங்கீதக்காரரை போல பிரச்சனைகள் வரும்பொழுது தேவனை நோக்கி பார்த்து ஜெபித்து, ஆண்டவரே நீர் இந்த சூழ்நிலையிலே என்னை காத்து கொள்ளும், என்னை விடுவித்தருளும், என்னை ஆசீர்வதியும், அப்படி நீர் என்னை வழி நடத்துவீரானால் நான் உமக்கு இப்பேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுக்கிறேன், உம்முடைய நியாயப்பிரமாணத்தை நான் கற்றுக்கொள்ளுவேன், உம்மை விட்டு விலக மாட்டேன், உம்மையே அண்டிக் கொள்ளுவேன், நீரே எனது பங்கு என்று சொல்லி அறிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணித்து வாழ்ந்திட தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட சகோதரர் சாமியல் பிரபு அவர்களுக்கு ஃபீவா ஊழியங்களின் சார்பிலும், ஆராதனை வேளை நேயர்களாக இவங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தர் தாமே அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன்.